ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்இஎல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம புது வருடம் 2022 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவ்வளவு சீக்கிரம் இந்த வீடியோவை போடுறதுக்கு காரணம், நீங்கள் முன்கூட்டியே ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு அதற்கு தகுந்தாற் போல செய்து முடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதோட நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது சென்ற 2021 அப்படிங்கிறது வந்து நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருந்துருக்கு. நம்ம இவ்வளோ நாள் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்திருந்தோமோ அதற்கான பலன்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். எந்தெந்த விஷயத்தில் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. இப்போ 2022 எப்படி இருக்க போகுது, போன வருஷம் மாதிரி அல்லது 2021 மாதிரி நமக்கு நிறைய சிரமங்களை கொடுத்துருமா, அல்லது 2022 நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருப்பது நியாயம்தான். அந்த விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அம்சத்தில் தான் இந்த வரக்கூடிய 2022 அப்படிங்கிறது இருக்கவே செய்யுது. ஆனால் இது எந்தெந்த எண்களுக்கு ரொம்ப அதிகப்படியான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்குது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது, இது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அது எப்படிங்க எல்லாருக்குமே வந்து நல்லா அமைஞ்சிருமா 2022 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே எண்கணித ரீதியாக நம்ம பார்க்குறோம். கூடுதலாக ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் கிரக சுழற்சிகளும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. அதுலேயும் குறிப்பாக இந்த வருடம் குரு பெயர்ச்சிக்கான எண்ணியல் பலன்கள் 2021 நவம்பர் துவங்கி அடுத்த நவம்பர் 2022 வரைக்குமே அவருடைய பெயர்ச்சிகள் 3 ராசி மண்டலங்களுக்குள்ளார போயிட்டு வரப்போகுது. இது உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதாவது யாருக்கெல்லாம் வந்து சரியான பலன்கள் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ வந்து ஆறுதல் பரிசு மாதிரி அவங்களை காப்பாற்றி விடக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து அடிக்கடி கிடைக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே இதில் வந்து இந்த வருடம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். இந்த ஒரு குட் நியூஸோட இந்த பலன்களை நான் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். வழக்கம் போல் ஒவ்வொரு எண்களுக்கும் அது அதனருக்குரிய அந்த ராசியின் அடிப்படையிலையும் நீங்கள் பலன்கள் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்தந்த ராசிக்கான அமைப்பையும் சேர்த்து தான் நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவை இறுதி வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கான ஒரு சில இலவச பொது பலன்கள் வழங்குறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். அதுவும் குறிப்பாக ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த சப்போர்ட் ஆரம்பத்திலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அந்த பலன்களை பெற்று ரொம்ப பயனடைந்ததாக எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. இது மேலும் தொடரும். இப்போது பலன்களுக்குள்ளார செல்வோம். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வருடத்தை பொறுத்தவரை இது பிறக்கக்கூடிய அமைப்பே பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறக்குது 2022. அதிலே பார்த்தீங்கன்னா 3-2 சேருது, 2+0+2+2 எல்லாமே இரண்டாம் எண்கள் தான். ஸோ இந்த ஆண்டுங்கிறது வந்து இந்த ஆறாம் எண் அப்படிங்கிறது வந்து பெரிய கெடுதல்களை நிச்சயம் ஏற்படுத்திடாதுங்க. அது ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு. உங்களுடைய முயற்சிகள் வந்து நிச்சயம் வந்து பலனளிக்கக்கூடியதாகவே இருக்கும். முக்கியமாக இதை நான் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம், குரு உங்களுக்கு இந்த வருடம் செல்லக்கூடிய பாதை ரொம்ப நல்ல விதமாக உங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை தருவார் அவர். ஏன்னா அவருடைய இந்த 3 ராசி மண்டல பெயர்வுகள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கடகராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த இரண்டாம் எண்காரர்களுக்கும் ரொம்ப சாதகமாகவே இருக்குதுங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை இந்த வருடம் முழுக்க நீங்கள் வந்து உபயோகப்படுத்தி பெரிய அளவுக்கு செட்டில் ஆகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் முன்னெடுங்க. அதுக்காக தான் இந்த பலன்களை முன்கூட்டி சொல்கிறதுக்கு காரணமே. இன்னும் சொல்லப்போனால் இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில உயர்வுகள். நான் போய் இந்த பிஸ்னஸ் போய் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல சார், திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு ஆரம்பித்தேன், எனக்கு பிஸ்னஸ் லைனில் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா ஆரம்பிப்பீங்க, அது கிளிக் ஆகும். அதே மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய நிறுவனம் நாங்கள் இவங்கெல்லாம் கால் ஃபார் பண்ணுவாங்கன்னு எதிரே பார்க்கல, திடீர்னு பார்த்தா எனக்கு வாய்ப்பு வந்துச்சு, எனக்கு இந்த ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல்
இதுவரை நீங்கள் அறிமுகமாகாத ஒரு நபர்களிடமிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப்பெறும். அப்போதான் புதுசாக பழகிருப்பீங்க, திடீர்னு அவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் உங்களை தேடி வரும். உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மேரேஜ் டிலே ஆகிட்டு இருந்துச்சுன்னா என்ன, குருங்கிற கிரகத்துடைய சப்போர்ட் இருக்கும்போது பொதுவாகவே வந்து திருமணத்திற்கு வந்து குருபலம் வந்துருச்சான்னு தான் முதல் வார்த்தையை கேட்பாங்க. இந்த வருடம் அதெல்லாம் நல்லபடியாகவே நடந்தேறும். நிச்சயம் வந்து அதற்கான முயற்சிகளை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த வருஷ கடைசிக்குள்ளாரியே ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மேரேஜ் லைஃப் எல்லாம் அமையும். சுபகாரியங்கள். குறிப்பாக இந்த வருடத்தில் ஒரு சில மாதங்கள் அனுகூலங்கள்ங்கிறது இன்னும் அதிகமாகவே நடக்கும். அது என்னென்ன மாதங்கள்னா ஜனவரி, ஏப்ரல், மே, அக்டோபர். இந்த மாதங்களில் உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது கூடுதலாகவே நடக்கும். அதற்காக மற்ற மாதங்களில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ், எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோர்ஸாக எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அதற்கான ரிசல்ட்டு இந்தந்த மாதங்களில் மைல் ஸ்டோன் மாதிரி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே வரும். வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த வருஷமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் தவறவும் உங்களுக்கு லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 7, 16, 25 இந்த தேதிகள், அப்புறம் 1, 10, 19, 28 இந்த தேதிகள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய முயற்சிக்கு பலன் தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய தேதிகள். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப் லாங்குக்கும் இந்த தேதிகளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த தேதிகளில் முக்கிய டிசிஷன்ஸ் எடுப்பது, முக்கிய முயற்சிகளை முன்னெடுப்பது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறம், அதே போல் வெள்ளை நிறம், ஸ்கை ப்ளூன்னு சொல்லக்கூடிய இளம் நீலம், இந்த நிறங்கள் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டையும் கான்ஃபிடென்ஸையும் அது வந்து கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டில் கூட பார்த்தீங்கன்னா கலர் தெரப்பின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கான கலரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து கலர் மூலம், நிறத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு வெல்னஸை க்ரியேட் பண்ணுறது தான் கலர் தெரப்பி. அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இங்கே. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய தேதியின் அடிப்படையில் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கான திசையை பொறுத்த அளவுக்கு வடக்கு திசை தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய லக்கியான ஒரு டைரக்ஷன். ஸோ அந்த டைரக்ஷனுக்கு எப்போதுமே முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய நல்ல பலன்கள் உங்களை வந்து அடையும். ஜிம் ஸ்டோன்ஸை பொறுத்த அளவுக்கு நான் எப்போதுமே வந்து திருப்பி திருப்பி சொல்கிற ஒரே விஷயம், தரமான ரத்தினக்கல்லாக வாங்கி போடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த கல்லை போடாமல் இருக்கிறது உங்களுக்கு தோஷத்தை உண்டாக்காமல் இருக்கும். அது பலன் தரலனாலும் தோஷத்தை உண்டாக்கக்கூடாது இல்லையா. ஸோ சந்திரகாந்த கல்லுன்னு சொல்லக்கூடிய மூன் ஸ்டோன், அதே போல் முத்து, இந்த இரண்டு ரத்தின கற்களை நீங்கள் அணியலாம். தரமிக்கதான கல்லாக இருந்துச்சுன்னா நிச்சயம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அது நல்ல பலனை தரும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே 2022 ஆங்கில புத்தாண்டிற்கான உங்களுக்கான பொது பலன்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயருங்கிறதுனுடைய எண் ஒன்றாக இருக்கும். உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு வேற ஒரு எண் சம்பந்தப்படும். ஸோ இதனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது இலவசமாக சொல்ல போகிறேன். இது ஒரு கன்சல்டேஷன், ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தி இருக்குங்கிறத பற்றின முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமாக நான் உங்களுக்கு தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இனிஷியலோடு அனுப்பணும், அப்புறம் பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அதை கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் உடனடியாக பதிலும் அனுப்ப முடியறதில்ல, முடிந்தவரை அது நிறைய வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அது உங்களுக்கு பலன் தரவும் தராது. உங்களுக்கு இம்மிடியட்டாக என் மூலமாக அந்த பொது பலன்கள் கிடைக்கணும்னா
தயவு செய்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் வந்து பேர் அனுப்பும்போது பிறந்த தேதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிறந்த தேதி தவறாக இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது கால நேர விரயம் ஆகுது, அவங்களுக்கு என்னால் செகண்ட் டைம் ரிப்ளை பண்ண முடியாமலும் போயிடுது. அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை சரி பார்த்துட்டு, ஏன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தான் அனுப்ப போகிறீங்க, முடிந்தவரை மிஸ்டேக் இல்லாமல் அனுப்புங்க. அப்போ தான் என்னால் 3 நாட்களுக்குள்ளார பலன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். 3 நாட்கள் தயவு செய்து டைம் கொடுங்க, ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதுனால எனக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அதையும் மீறி நான் இதை வந்து ஒரு சேவையாக ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் இதை செய்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளார என்னுடைய ரிப்ளை எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி.